விடுத்துட்டாய் என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள்? யாரு கேட்கறது? இஸ்மாயிலி கேட்கறது. சனதெல்லாம் சரியா இருக்கு. இஸ்மாயிலி மாமா சொல்லிருவோமா, ஃபதுவ பாரியில வர்றாரு அடிக்கடி, அவருடைய கருத்தெல்லாம் படிக்கணும். அதை எடுத்துட்டு இப்னு ஹஜர் வழிகட்டு என்ன வாசகம் இது? இந்த கருத்தை சொன்னதுக்கு நமக்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்ப சரிக்காம விட மாட்டான். எப்படிப்பட்ட வாசகம்! யாராவது குரான்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவருடைய விரிவுரையாளரை இறக்கிய நோக்கி அவர்களை இந்த சமுதாயத்துக்கு விரிவுரையாளர் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுக்கு பிறகு அந்த விரிவுரையை ஓரங்கட்டிட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்கத்துக்கு பிரமாணத்தையும் திணிக்க யார் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி நரம்பை சரிக்காமல் விட்டதில்லை. அவர்கள் இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டப்படாமல் மூத்தானது. வாசத்தை அப்படிங்க பிட்ட பண்ணுங்க. சாஃபி இமாமுடைய நாடி நரம்ப அல்லாஹ் தரிக்காம விட மாட்டான். எவ்வளவு பெரிய வாசகம்! இப்னு ஹஜருடைய நாடி நரம்ப அல்லாஹ் தரிக்காம விட மாட்டான். எவ்வளவு பெரிய வாசகம்! இஸ்மாயில் இமாம அல்லாஹ் அம்பலப்படுத்தாம அவருக்கு மௌத்த கொடுக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு சொன்ன வாசகம். எப்படிப்பட்ட வாசகம்! தௌஹீத் சொல்றவங்களை எப்படி எல்லாம் விமர்சிக்கிறாரு! இதான் விமர்சனமா? இத ஆய்வு செய்யக்கூடிய, ஆய்வு செஞ்சு மக்களுக்கு உண்மையை விளக்கக்கூடிய முறையா? அப்ப இந்த விமர்சனங்கள்லாம் இவங்களோட பிட்ட பண்ணி பாருங்க, காரி துப்பிடுவாங்க. அவ்வளவு மோசமான விமர்சனங்கள். அப்ப இந்த செய்தியையும் இமாம்கள் மறுத்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல இஸ்மாயில் இமாம் மறுத்தாரு. அதோட சேர்த்து அவர் மட்டும் மறுக்கல, இன்னும் பல அறிஞர்களும் மறுக்கிறாங்க. அதை இப்னு கதீர் அவர்களே எடுத்து சொல்றாங்க. வகால கைருஹு, மற்றவங்க சொல்றாங்க, ஹாதல் ஹதீஸ் முகாலிஃபுன் லிலாஹிரி கௌலி தஆலா, இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண்படுது. என்ன வசனம்? மா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம லிவ அபீஹி இல்லா மௌஇதத்தின் வஅதஹு இய்யாஹு. இப்ராஹிம் தந்தைக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடினாரே, அது எப்ப தந்தைக்கு வாக்களிச்சாரு? லஸ்தஃஃபிர் அன்னலக, உங்களுக்கு நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன்னு. அப்பதான் அவர் பாவ மன்னிப்பு தேடினாரு. பலம்மா தையனலகு அன்னகு அது உள்ளா, இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அவருக்கு தெளிவான போது தபர்ர அமின்ஹு, அதுல இருந்து விலகிக்கிட்டாரு என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுது? இல்ல விலகல, அல்லாஹ்வுடைய எதிரின்னு சொல்றதுக்கு பின்னாடியும் மறுமையில போய் அல்லாஹ்வுடைய எதிரிக்காக இப்ராஹிம் வாடினாரு, வாடித்தார் அப்படின்னு செய்தி சொல்லுது. அப்ப குரானுக்கு முரண்படுது. இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? யார் கேக்குறான்? உலமாக்கள் அறிஞர்கள் கேக்குறாங்க. அப்ப முஜிபுரமா இதுக்கு என்ன பதிலு? இதுல புது வழிமுறையா? நாங்க புதுசா கண்டுபிடிச்ச உசூலா? ஹதீச மறுக்கிறவங்களா நாங்க? இப்ப நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. யாரு புதிய வழியில போறா? யார் இமாம்கள் அவமதிக்கா? இதெல்லாம் உங்களுடைய பார்வையில நாங்கள் விட்டு விட்டோம். அடுத்த தஃப்ஸீருல் குர்துபி, இமாம் குர்துபி அவர்கள் அவர் ஒரு நல்ல அறிஞர், நல்ல விளக்கம் கொடுப்பார் குர்ஆனுடைய வசனங்களுக்கு, நல்ல ஒரு நல்ல அறிஞர். அவரும் இந்த கருத்தை முன்வைக்கிறார். குர்துபியில பாகம் 12 பக்கம் 213 அதுல சொல்றாங்க, குர்துபி இமாம் சொல்றாங்க, வல் ஹபரு இதா கான முஹாலிஃபன் லிகிதாபில்லாஹி தஆலா. ஹதீஸ், ஹபர்னா ஹதீஸ், ஹதீஸ் அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்பட்டால் அதை செயல்படுத்துவது ஜாயிது கிடையாது, அதை செயல்படுத்துவது கூடாது. யாரு சொல்லியிருக்கா? யார் இந்த கருத்தை பதிவு வச்சா? இமாம் குர்துபி தஃப்ஸீர்ல பதிவு செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? அவங்கள சொல்லுவோமா ஹதீஸ மறுத்துட்டாங்க? குர்துபி அகல குரான் அவருடைய ஹதீஸ படிக்காதீங்க, சொல்லுங்க கள்ள கொண்டே எறிவாங்க, அப்படி பத்துவா தாங்க பாப்பா, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். அந்த மாதிரி செய்தி புகாரில் 800 ஒரு செய்தி வருகிறது. 1855 இந்த நம்பரில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஹசாமியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க நபி இடத்தில் வந்து சொல்றாங்க, புகாரில வருது, அல்லாவின் தூதரே, இன்ன பரீலத்தல்லாகி அதிரக்க தபி ஷேகன் கபீரன், வயது முதிர்ந்த என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்வுடைய கடமை வந்திருக்கிறது. அதனால அவங்களுக்காக வேண்டி நான் ஹஜ் செய்யலாமா என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூடும் சொல்றாங்க. இப்ப இந்த செய்தி
குரானுக்கு முரண்படுதுன்னு யாரு சொல்லியிருக்கா? இமாம் மாலிக் சொல்றாங்க. இப்ப இதனுடைய இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறல, குரானுக்கு முரண்படுது நம்ம சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு போங்கு குரானுக்கு முரண்பட்டால் அது புகாரியில வந்தாலும் அது சனது சரியாயிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு பார்வை என்ற கண்ணோட்டம் இமாம் இடத்துல இருந்திருக்கா இல்லையா? அதற்காக தான் இதை மேற்கோள் காட்டுறோம். முஜீபுர் ரஹ்மான் என்ன செய்வாரு? இதெல்லாம் நம்ம சொன்னா விளக்கோங்கிற பேர்ல இன்னும் ரெண்டு ஹைச மறுத்து இருக்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்காண்டி இதை சொல்லிக்கிறோம். இப்ப இந்த செய்தியை வந்து இப்னு ஹஜர் அவர்கள் விளக்க உரை தரும்போது குர்த்துபி இமாம் சொல்வதை எடுத்து போடுறாங்க. குர்த்துபி இமாம் குர்த்துபி அவர்கள் சொல்கிறார்கள், ரா மாலிக்குன் மாலிக் இமாம் கருதுகிறார், இந்த ஹஸாமினாவுடைய இந்த ஹதீஸ் புகாரிக்குள் லாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு முரண்படுது. எப்படி? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுங்கிறது வயதானவங்களுக்கு கிடையாது, யார் முடியுது அவங்களுக்கு தான் கடமை. ஆனா இந்த ஹதீஸ் அந்த பெண்மணி கேட்கிறாங்க, வயசான என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்வுடைய கடமை வந்தது, அல்லாஹ்வுடைய கடமை ஏற்பட்டதுங்கிறாங்க. அது எப்படி வயசானவங்களுக்கு ஏற்படும், முடியாதவங்களுக்கு எப்படி ஏற்படும் என்று நினைத்து மாலிக் இமாம் என்னங்க, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது. ஃபரஜ்ஜஹல் ஆஹிரல் குர்ஆன் என்ன, குர்ஆனுடைய கருத்தையே அவங்க முன்னுரிமைப்படுத்துறாங்க. குர்ஆன தான் ஏத்துக்கிறோம். மாலிக் இமாம் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, குர்ஆனை தான் நம்ம எடுத்துக்கணும். குர்ஆனா ஹதீஸான் வரும்போது குர்ஆன் தான் முக்கியம் என்ற கருத்தை மாலிக் இமாம் சொல்லியிருக்காங்க. இத குர்துபி இமாம் எடுத்து சொல்றாங்க. மாலிக் இமாம் எவ்வளவு பெரிய இமாம், அவங்கள மண்டையில விஷயம் இல்லாமையா இப்படிப்பட்ட ஒரு வழியில போனாங்க, அவங்கள ஒரு நியாயமான சிந்தனை இல்லாமையா இப்படி சொன்னாங்க. நம்முடைய கேள்வி, அப்ப முஜீபுர் ரஹ்மான் எந்த நிலையில இருக்கிறாரு? எதோ பேசுறோங்கிறத யோசித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள். எதை விதைக்கிறீங்க? மறுமையில எதை நீங்கள் அறுவடை செய்ய போறீங்க? நிதானத்தை கடைபிடிங்க. எதுக்கு அவதூற பரப்புறீங்க? உங்களுடைய குரோதத்துக்கு ஏன் ஹதீஸ படக்கையா மாத்துறீங்க? நம்முடைய கேள்வி. அடுத்து இன்னொரு செய்தி, இப்படி ஏராளமான செய்தி. இப்னு தைமியாவுடைய செய்தியையும் சகோதரர் அப்துல்லாஸ் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இப்ப எல்லாம் உசூல் இருக்கு, இதெல்லாம் அவர் பார்த்திருப்பார். சீடியை தட்டி பார்க்கிறோங்கிறாரே பார்த்திருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய வாதத்துல என்ன சொல்ல வர்றாரு? உசூலெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த உசூலை வச்சு நீங்க சொல்லக்கூடிய செய்திய இமாம்கள் மறுத்தாங்களா? எந்த இமாம் மறுக்கல, நீங்க மறுக்கிறீங்க என்று கேட்கிறாரு. 1400 வருஷ காலமாக எந்த ஒரு நான் நல்லா என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசினேன், எந்த ஒரு அறிஞரும் சகோதரர் பூஜை சொன்னதை இந்த வகையில் சிந்திச்சு, இது ஒரு அமானிய மோசடி. நான் கேட்கிறேன், இந்த உசூலை எதுக்கு சொன்னாங்க? இமாம்கள் சொன்னாதான் அதிச மறுக்கணும்னா, அவங்க சொன்னதைத்தான் நம்ம நிராகரிக்கணும்னு சொன்னா உசூல் இருக்கு. அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதை மட்டும் மறுத்துட்டு போக வேண்டியதானே? அவங்க எதெல்லாம் சொல்லி ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எழுதி வச்சாங்க? எதுக்கு அடிப்படை விதிகள்னு போட்டு வச்சாங்க? அந்த விதி நம்மளும் கடைபிடிக்கணும். அவங்க அந்த விதிகளை ஹதீஸ்கள்ல கடைபிடிக்காம விட்டுருப்பாங்க, நாம கடைபிடிக்கணும். அதுக்காகத்தான் இப்னு பின்பாஸுடைய பத்வாவை கொண்டு வர்றது, இப்னு தைமியாவுடைய பத்வாவை கொண்டு வர்றது, ஹல்பானுடைய பத்வாவை கொண்டு வர்றது, எந்த பேரும் இந்த ஹதீஸை இப்படி அணுகல. அப்ப உசூல் இருக்கங்க, அவங்க மறுத்தாங்க நம்ம மறுக்கணுமா? அப்படி இப்னு பின்பாஸ் சொல்லியிருக்காரா, அல்பானி சொல்லியிருக்காரா, இப்னு தைமியாவது நான் மறுக்கணும் நீங்க ஹதீஸ மறுக்கணும் சொன்னாங்களா? நீ சொல்றீங்க, நீங்க சொன்னா ஏத்துக்கணுமா? இதை யார்கிட்ட போய் சொல்லுங்க? ஏகத்துவவாதிகிட்ட சொல்லாதீங்க. இந்த மதுபாதி இருப்பான் பாத்தீங்களா, இமாம்கள் சொன்னாலும் எடுக்கணும், அவங்க காதுல நல்லா பூ சுத்தலாம், அங்க போய் சொல்லுங்க. இந்த ஏகத்துவவாதிகிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய பாச்சா பழிச்சு போயிரும், அவங்க விளங்கிக்கிருவாங்க. இப்ப தெல்ல தெளிவா விளங்கி இருப்பாங்க. இனி அடுத்தபடியாக இந்த மேலதிகமான விஷயங்களை அப்துல் நாசர் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கின்ற கருத்தை வந்து நாம் மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன்பாக பல இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை எடுத்து வைத்தோம். ஆனா முஜீபுர் ரஹ்மான் உமர் என்ன சொல்றாரு, இவங்க தான் இந்த ரூட்டை புதுசா திறந்துட்டாங்க, இவங்க வழிகட்ட கூட்டம், இவங்களின் நாடி நரம்பை அல்லாஹ் தரிக்காமல் விடமாட்டான், எந்த கூட்டம் எல்லாம் இப்படி கிளம்பியோ
அவங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டீர்கள் என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்களை அவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, அள்ளி கொட்டுறாரு. யாராவது குரான்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவருடைய விரிவுரையாளரை இறக்கி அனுப்பி அவர்களை இந்த சமுதாயத்துக்கு விரிவுரையாளர் நீங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுக்கு பிறகு அந்த விரிவுரையை ஓரங்கட்டிட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்கத்துக்கு புறமானதையும் திணிக்க யார் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி நிரம்பை தரிக்காமல் விட்டதில்லை. அவர்களை இந்த சமுதாயத்தில் அடையாளம்